பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம். இந்த சட்ட கருத்துரையானது வார வாரம் நடைபெற்று வருகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு சட்டம் சம்பந்தமாக பல கேள்விகள் சந்தேகங்கள் எழுகின்றன. அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு பலர் எங்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி வருகின்றனர். அந்த கடிதம் மூலமாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஒரு சில கேள்விகளை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். ஒரு நேயர் எழுதியிருக்காரு, எஃப்ஐஆர்னா என்ன அப்படின்னு எழுதியிருக்கார். எஃப்ஐஆர்னா ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் தகவல் அறிக்கை. அதாவது தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் தொடர்பாக தரப்படும் புகார் அடிப்படையில் காவல் நிலைய பொறுப்பலுவலவர் அல்லது அவரின் உத்தரவின்படி புகாரில் உள்ளவற்றை பதிவு செய்யக்கூடிய ஆவணம்தான் முதல் தகவல் அறிக்கை எனப்படும். அதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு ஆவணம் கூட வச்சுருக்காங்க. சிஎஸ்ஆர் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர், அதான் சிஎஸ்ஆர், சமுதாய சேவை பதிவேடு. இப்போ சமுதாய சேவை பதிவேடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலவற்றை பார்க்கலாம். அதாவது புலன்கோல் குற்றம் சொல்லுவாங்க, அதாவது கைது செய்தற்குரிய குற்றங்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது திருட்டு, கொலை, கொள்ளை இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெற்ற உடனே சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்து விடலாம். ஆனால் ஒரு சில குற்றங்கள் பார்த்தீங்கன்னா நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. கைது செய்தற்குரியதல்லாத குற்றங்கள், அதாவது மிரட்டல், அவதூறு, முறைத்தல், மான நஷ்டம், மிதிச்சிட்டாங்க இல்லை ஆவண புனைவு, இது போன்ற குற்றங்கள் சம்பந்தமாக புகார் வந்தால் உடனே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. அது குறித்து நல்ல புலனாய்வு செய்து குற்றம் நடைபெற்றிருக்கிறது என்பதை ஊர்ஜிதம் செய்தால்தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. இப்போ அந்த வகையில் இந்த மாதிரி கைது செய்தற்குரியதல்லாத குற்றம் சொன்னேன் இல்லையா, மிரட்டல், அவதூறு, அது போன்ற ஒரு குற்றம் சம்பந்தமாக புகார் வந்தால் விசாரிப்பதற்கு எடுத்துக்கொள்வார்கள். உடனடியாக அது குறித்து ஒரு புகார் வந்திருக்கிறது என்பதை ஊர்ஜிதம் செய்து அதற்கு ஒரு ஆவணம் வழங்குவார்கள். அதுதான் சிஎஸ்ஆர். அப்படி விசாரணை செய்து முகாந்திரம் இருக்கிறது என்றால் 15 நாட்களுக்குள் விசாரணை செய்து எஃப்ஐஆர் போடுவாங்க. அப்படி இல்லைனா எஃப்ஐஆர் போடலைனா அது குறித்து புகார் அளித்தவர்களுக்கு விவரம் சொல்வார்கள். அதுதான் சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக புகார் எப்படி கொடுக்கணும், எழுத்து மூலமாகவும் கொடுக்கலாம், இல்லை எழுத தெரியல அப்படின்னு சொன்னால் வாய் மூலமாகவும் கொடுக்கலாம், வாய் வழியாகவும் கொடுக்கலாம். எப்படின்னா காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கொடுக்கலாம். அவர் என்ன செய்வார்னா சொல்ல சொல்ல, புகார்தாரர் சொல்ல சொல்ல எழுதிவார். இல்லைனா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவலர் மூலமாக எழுத சொல்வார். அப்படி எழுத சொன்ன உடனே அந்த புகாரை வந்து படித்து காட்டுவாங்க. யார் புகார் கொடுத்துருக்காங்களோ அவங்களும் படித்து காட்டுவாங்க. அவர் சரி அப்படின்னு சொன்ன உடனே அதை எஃப்ஐஆரில் பதிவு செஞ்சு யார் புகார் அளித்தாங்களோ அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. அதன் பிறகு தான் புலன் விசாரணை தொடரும். சரி, இப்போ யார் யாரெல்லாம் புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு குற்றத்தில் பாதிக்கப்பட்ட நபர் அல்லது அவரை சார்ந்தவர், சம்பவத்தை பார்த்த வேறு நபர் எவராலும் அல்லது அந்த சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவர் கூட புகார் அளிக்கலாம். அடுத்தது இப்போ காவல்துறையில் பல பிரிவுகள் இருக்குன்னு, எந்தெந்த பிரிவுகள்லாம் எஃப்ஐஆர் போடலாம் அப்படின்னு சொன்னால், லா அண்ட் ஆர்டர், ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு. அதுலேயே பார்த்தீங்கன்னா விமன் போலீஸ் விங் இருக்காங்க, மகளிர் காவல்துறை அவங்களும் போடலாம், சிவில் சப்ளைஸ் சிஏடி வழங்கல் மற்றும் உணவுத்துறை, க்ரைம் பிரான்ச் குற்ற புலனாய்வு மற்றும் உளவுத்துறை, அதே போல் எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் பொருளாதார குற்ற சிறப்பு பிரிவு, ரயில்வே போலீஸ், டிராஃபிக் ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் மதுவிலக்கு அமல் பிரிவு, இவங்கெல்லாம் என்ன செய்யலான்னா எஃப்ஐஆர் போடுறதுக்கு அதிகாரம் பெற்ற துறையினர். சரி, இப்போது எல்லா வகையான குற்றங்கள் குறித்தும் நம்ம என்ன செய்யலாம், புகார் அளிக்கலாம். ஆனால் ஒரு சில குற்றங்கள் வந்து புகார் அளிக்கத்தான் பெண் காவலர்களை கொண்டு தான்
முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். அது என்னென்ன குற்றங்கள் பார்க்கலாம். அதாவது அமிலம் மூலம் கொடுங்காயம் விளைக்கிறது, அமிலம் வீச முயற்சிப்பது, அதாவது முகத்தில் வீசுவாங்க இல்லைங்களா, அதையும் மாறுதி. பாலியல் தாக்குதல், பெண்ணின் மானத்துக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் சொல், சைகை, செய்கை இது போன்ற குற்றங்கள் குறித்து புகார் கொடுக்கிறார்கள் என்றால் அதை பதிவு செய்வதற்கு முடிந்த அளவில் பெண் காவல்துறையினரைத்தான் வைத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தல் வேண்டும். அதே மாதிரி இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாக்குமூலத்தை நீதித்துறை நடுவர் பதிவு செய்தல் வேண்டும். அதே போல் பாதிக்கப்பட்ட பெண் இருக்கும் இடத்திற்கு சென்றே வாக்குமூலம் பதிவு செய்தல் வேண்டும். அதாவது அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பாளர் பெற்றோர்கள் முன்னிலையிலும் பதிவு செய்யலாம். சரி, இப்போ காவல் பொறுப்பு அலுவலர் என்பவர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரை சொல்லலாம். அது மட்டுமல்ல அவருக்கு கீழே பணிபுரிக்கக்கூடிய எஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் வரைக்கும் காவல்துறை பொறுப்பு அலுவலர் என்று சொல்லப்படுவார். அடுத்ததாக சொத்து சம்பந்தப்பட்ட புகார்களை காவல்துறையினர் விசாரிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் எழுதி கேட்டிருக்கிறாரு. ஆனால் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரிக்கக்கூடாது. சொத்துக்குரிய உரிமையாளர் யார், அது யாருக்குரியது, எவ்வளவு உரியது அப்படின்றது குறித்து போலீஸார் விசாரிக்கவே கூடாது. அது சம்பந்தப்பட்ட புகார் வந்தால் அவங்க என்ன செய்யணும்னா உரிய நீதிமன்றத்தில் நிவாரணம் பெற்றுக்கொள்ளும்படி திருப்பி அனுப்புதல் வேண்டும். அதே போல் இப்போ ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னா ஒரு குற்றம் குறித்து தகவல் கொடுக்குறாங்க, அதுதான் என்ன செய்கிறோம், எஃப்ஐஆர்னு சொல்கிறோம். அந்த எஃப்ஐஆரில் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குற்றம் குறித்து இருந்தால் போதும், அதன் அடிப்படையில் தான் புலன் விசாரணை தொடங்குகிறது, அதுதான் ஒரு தொடக்கம். எனவே எஃப்ஐஆரில் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, எவ்வளவு தொகைக்கு மேல் இழப்பு ஏற்பட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்தல் வேண்டும், இது குறித்து இந்திய தண்டனை சட்டப்பிரிவு 427 சொல்கிறது. ரூபாய் 50க்கு மேல் இழப்பு ஏற்பட்டால் அது குறித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலாம் என குறிப்பிடுகிறது. அடுத்தது முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டால் ஒருவருக்கு எதிராக பதியப்பட்டு விட்டால் அவர் அரசு வேலையில் சேர முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குற்றம் சம்பந்தமாக இருப்பின் கண்டிப்பாக வேலைக்கு சேர இயலாது, அது வந்து அந்த முடிவு வரணும், தீர்ப்பு வர வரைக்கும் அவங்களுக்கு வேலைக்கு சேர முடியாது. அதே மாதிரி புகார் அளித்திருக்கிறார்கள், புகாருக்கு முகாந்திரம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களும் வேலைக்கு உடனடியாக சேர முடியாது. ஆனால் பழி வாங்குதலுக்காகவே அரசாங்க வேலையில் சேர இருப்பவர் மேல் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது தக்க முகாந்திரம் இல்லை என்றாலும் பழி வாங்குதலுக்காக பதியப்பட்டிருப்பது என்று தெரிய வந்தாலும் அது முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டால் அது தடையாக இருக்காது. அடுத்தது ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பூஜ்ஜியம் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அதாவது ஒரு குற்றம் ஒரு இடத்தில் நடக்கிறது என்றால் அந்த எல்லைக்குள், அதாவது விசாரணை செய்ய முகாந்திரம் உள்ள, அதாவது அதிகாரம் உள்ள காவல் நிலையத்தில்தான் புகார் அளித்தல் வேண்டும், வேறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கக்கூடாது. இதனால் என்னென்னா எந்த இடத்துல வந்து குற்றம் நடக்குதோ அதற்குரிய காவல் நிலையம் எது அப்படின்றது நம்ம தெரியாமல் இருக்கலாம், இல்லை தேடி பிடிச்சி புகார் அளிக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகலாம். அதனால் என்ன செய்கிறதுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அதனால் என்ன செய்யலைன்னா குற்றம் நடந்துச்சுன்னா எந்த காவல் நிலையத்தில் போய் கூட புகார் அளிக்கலாம். அந்த புகாரை பெறக்கூடிய காவல் நிலையத்தினர் விசாரணைக்கு அவங்களால முடியாது, அவங்களுடைய எல்லைக்குள் இல்லைன்னா கூட அவங்க என்ன செய்யணும்னா எஃப்ஐஆர் போடணும், முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யணும். அதுக்கு வந்து ஜீரோ எண் கொடுப்பாங்க. அதன் பின்னிட்டு முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டு எந்த காவல் நிலையத்தில் விசாரிக்க உகந்ததோ அந்த காவல் நிலையத்திற்கு அனுப்புவார்கள். இதனால் என்ன செய்யுதுன்னா ஒரு குற்றம் குறித்து விசாரிப்பதற்கு
காலதாமதம் தவிர்க்கப்படுகிறது. இதை தான் நான் என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் புகாரை எழுத்து மூலமாக கொடுக்கலான்னு சொல்லியிருக்கோம், வாய் மூலமாகவும் வாய் வழி மூலமாகவும் கொடுக்கலாம், தொலைபேசி மூலமாக கொடுக்கலாமா, கொடுக்கலாம், இமெயில் மூலமாக கொடுக்கலாமா, நிச்சயமாக கொடுக்கலாம். ஆனால் அது மூலமாக புகார் அளித்தால் அந்த குற்றம் குறித்து ஊர்ஜிதம் செய்த பின்னர் தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். சரி, அடுத்தது அரசு பணி சம்பந்தமாக அரசு ஊழியர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய அரசின் முன் அனுமதி பெற வேண்டுமானால் நிச்சயமாக அரசு பணி சம்பந்தமாக ஒருவர் மீது, அரசு அலுவலர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டுமென்றால் சம்பந்தப்பட்ட கலெக்டர் அல்லது துறை செயலரிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் கிரிமினல் குற்றம் எனில் அதற்கு முன் அனுமதி தேவையில்லை. அதேபோல புற காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாமா என்றால் புற காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க முடியாது, சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில், விசாரிக்க உகந்த காவல் நிலையத்தில் தான் புகார் அளிக்க வேண்டும். சரி, முதல் தகவல் அறிக்கை எத்தனை பிரதிகள் தயாரிக்க வேண்டும் என்று சொன்னால் முதல் தகவல் அறிக்கையானது 6 பிரதிகள் கண்டிப்பாக தயாரித்தல் வேண்டும். 1 அந்த காவல் நிலையத்திற்கு, 2 நீதித்துறை நடுவருக்கு உடனடியாக அனுப்புதல் வேண்டும், 3 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், 4 மாவட்ட ஆட்சித்தலைவர், அடுத்தது கோட்டாட்சியர், அடுத்தது யார் புகார் அளிக்கிறாரோ அவருக்கு ஒரு முதல் தகவல் அறிக்கை கண்டிப்பாக கொடுத்தல் வேண்டும். அதுக்கு கட்டணம் ஏதும் கிடையாது. காவல் அலுவலர்கள் முதல் தகவல் அறிக்கை சம்பந்தமாக ஏதாவது தவறு செய்ய நேரிட்டால் என்ன செய்வது என்று சொன்னால் அது குறித்து காவல்துறை உயரதிகாரிகளிடமோ, சட்ட பணிகள் ஆணைக்குழுவிடமோ, மனித உரிமை ஆணைக்குழுவிடமோ, உயர்நீதிமன்றத்திலோ அல்லது சம்பந்தப்பட்ட மேஜிஸ்ட்ரேட்டிடம் தனி புகார் அளிக்கலாம். அதாவது முதல் தகவல் அறிக்கை தயார் செஞ்ச உடனே உடனடியே என்ன செய்யணும்னா சம்பந்தப்பட்ட நீதித்துறை நடுவருக்கு அனுப்புதல் வேண்டும். கால தாமதமாக அனுப்பினால் அனுப்பலாம், ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை கேள்விக்குறியாகும். எனவே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த உடனடியாக ஒரு பிரதியை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். அது மிக மிக முக்கியமானது. லேட்டாக அதோட உண்மைத்தன்மை கேள்விக்குறியாகும். சரி, காவல் அதிகாரி ரோந்தின் போது நடக்கும் குற்றங்களுக்கு புகார்தாரர் யாராக இருக்கலாம்னா அவரே தான் இருப்பார். அவர் எங்கேயாவது போயிட்டுருக்காரு, அங்கே அவர் முன்னாடி ஒரு குற்றம் சம்பவம் நடக்குது, அது சம்பந்தப்பட்ட புகார் அளிப்பவர் அவராகத்தான் இருக்கும். நேயர்களே, இதுவரை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குறித்து பார்த்தோம். இன்னும் அடுத்த வாரமும் எஃப்ஐஆர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேயர்களே, இந்த சட்ட கருத்துரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த சட்ட கருத்துரையில் ஒரு சிறப்பான தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம். நீதிமன்ற செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டியல் இனத்தவர்கள் மற்றும் பழங்குடி இனத்தவர்களின் வழக்குகளை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றத்தினை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு அமரேஸ்வர் பிரதாப் சாஹி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கடந்த 15/10/2020 அன்று காணொளி வாயிலாக திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி திரு லோகேஸ்வரன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்று பேசினார். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு அமரேஸ்வர் பிரதாப் சாஹி அவர்கள் காணொளி வாயிலாக தலைமை உரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் திரு வி பாரதிதாசன், திரு எஸ் எஸ் சுந்தர், திரு ஏ டி ஜெகதீஷ் சந்திரா மற்றும் திரு பி டி ஆதிகேசவலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் நிகழ்ச்சியில்
தமிழ்நாடு மாநில சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள், சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம், செய்தி மற்றும் விளம்பரங்கள் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி, தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு திலக் மற்றும் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் தூத்துக்குடி மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி மாரீஸ்வரி அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதேபோன்று கடந்த 16/10/2020 அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சார்பு நீதிமன்றத்தினை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் திரு அமரேஸ்வர் பிரதாப் சாஹி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் திரு என் கிருபாகரன், திருமதி அனிதா சுமந்த், திருமதி டி கிருஷ்ணவல்லி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில சட்டம், நீதிமன்றங்கள், சிறைச்சாலைகள், சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம், ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை அமைச்சர் திருமதி வி எம் ராஜலட்சுமி, திருநெல்வேலி மாவட்ட அமர்வு நீதிபதி திரு நசீர் அகமது, மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மணிவண்ணன், மாவட்ட தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் பொறுப்பு திருமதி பத்மா, திருநெல்வேலி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் திரு பிச்சைமுத்து உள்ளிட்ட ஏராளமானவர்கள் இதில் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் பெருந்துறை வட்ட சட்டப்பணிகள் குழு சார்பில் நுண்ணிலை அளவிலான மக்கள் நீதிமன்றம், பெருந்துறை வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் சார்பு நீதிபதியுமான திரு சரவணன், மாவட்ட உரிமையியல் நீதிபதி திருமதி ஸ்ரீதேவி மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி சபீனா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. நுண்ணிலை அளவிலான இந்த மக்கள் நீதிமன்றத்தில் 49 வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 47 வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு தீர்வு தொகையாக ₹2,13,55,934 தீர்வாக எட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் நியூ லைஃப் அரசு சாரா தொண்டு நிறுவனம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள நென்மேலி கிராமத்தில் உள்ள மனநலம் குன்றியவர்கள் காப்பகத்தில் சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாமானது அம்மாவட்ட நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திருமதி வசந்த லீலா அவர்கள் தலைமையில் கடந்த 15/10/2020 அன்று காணொலி வாயிலாக நடைபெற்றது. முகாமில் நீதிபதி அவர்கள் காப்பகத்தில் உள்ள மனநலம் குன்றியவர்களுக்கு சட்ட ரீதியான பிரச்சினைகள் உள்ளனவா என்று அங்கு பணிபுரியும் அலுவலர்களின் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டார். மேலும் காப்பகத்தில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்டவைகளை கேட்டறிந்தார். மேலும் முகாமில் காப்பகத்தில் இருந்த சுமார் 12 மனநலம் குன்றிய நபர்களுக்கு அரிசி, உணவுப் பொருட்கள் மற்றும் குளியல் சோப்பு முதலியவற்றை வழங்கினார். ஈரோடு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்டத்தில் உள்ள பட்டியல் வழக்கறிஞர்களின் பணிகள் மற்றும் கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டல் குழு பற்றிய கலந்தாய்வு நிகழ்ச்சி அம்மாவட்ட கூடுதல் மாவட்ட நீதிபதி திருமதி சுதா அவர்கள் தலைமையில் வெபினர் வழியாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் நீதிபதி அவர்கள் பட்டியல் வழக்கறிஞர்களிடம் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் பணிகளை திறம்பட செய்ய வேண்டும் என்றும், மேலும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் பொதுமக்கள் அளித்துள்ள சுமூக தீர்வு காண முடியாத சட்ட பிரச்சினைகளை நீதிமன்றம் மூலமாக வழக்குகளை கையாண்டு அவர்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறினார். இதேபோன்று நாமக்கல் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பிலும் கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டல் குழு பற்றிய கலந்தாய்வு நிகழ்ச்சி அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திருமதி சுஜாதா அவர்கள் தலைமையில் வெப்னார் வழியாக நடைபெற்றது. சேலம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் அம்மாவட்ட மத்திய சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கான சிறப்பு சட்ட விழிப்புணர்வு முகாம் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு சக்திவேல்
மற்றும் நீதித்துறை நடுவர் திரு ராஜபிரபு அவர்கள் முன்னிலையில் கடந்த 15/10/2020 அன்று காணொலி வாயிலாக நடைபெற்றது. முகாமில் நீதிபதி அவர்கள் சிறைவாசிகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றி விளக்கம் அளித்தார். நீதிபதி அவர்களிடம் சிறைச்சாலையில் உள்ள தண்டனை சிறைவாசிகளில் சில பேர் தங்களுக்குள்ள சட்ட பிரச்சனைகள் கூறியதை அடுத்து அவர்களுக்கு சட்டப்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் சிறைவாசிகள் தங்களுக்குண்டான சட்ட உதவிகளுக்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை நாடினால் தகுந்த சட்ட உதவி கிடைக்கும் என்றும் கூறினார். மேலும் சிறைச்சாலையில் உள்ள சிறைவாசிகளுக்கு அளிக்கப்பட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் முதலிய விவரங்கள் குறித்து அங்கு பணிபுரியும் காவலர்கள் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டார். முகாமில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் சுமார் 75-க்கும் மேற்பட்ட சிறை கைதிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட மனநல திட்டம் சார்பில் அம்மாவட்ட நீதிமன்ற பணியாளர்களுக்கு மனநல விழிப்புணர்வு முகாமானது அம்மாவட்ட அமர்வு நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திருமதி சத்யா அவர்கள் தலைமையில் அம்மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு வளாகத்தில் நடைபெற்றது. முகாமில் முதலாவதாக அம்மாவட்ட நீதிபதி திருமதி சத்யா அவர்கள் முகாமில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்று பேசினார். முகாமின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அம்மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் திரு பூவதி பேசுகையில், அனைத்து விதமான மனநல அவசர சிகிச்சைகளுக்கும் ஆதரவற்ற மனநோயாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சிகிச்சை அரசு மருத்துவக் கல்லூரியில் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், மேலும் பொதுமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் மாவட்ட மனநல ஆலோசனை மையம் மூலமாக ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், இதனை அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். மேலும் மனநலம், மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சல் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை கூறினார். முகாமில் டாக்டர் திரு கார்த்திக் தேவநாயகம், மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளர் திருமதி மகாலட்சுமி, வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். முகாமில் மக்கள் நீதிமன்றத்தின் நிரந்தர தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான திருமதி உமாராணி அவர்கள் முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இத்துடன் நீதிமன்ற செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் பல புதிய செய்திகளுடனும் புதிய தகவலுடனும் அடுத்த வாரம் சந்திப்போம். தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு, வடக்கு கோட்டை சாலை, உயர்நீதிமன்ற வளாகம், சென்னை 600104. சட்ட உதவி மற்றும் ஆலோசனைக்கு 044-2534-2441 மற்றும் 044-2534-3363 மற்றும் 1516 கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800-425-2441. லீகல் அசிஸ்டன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 24x7 ஹெல்ப்லைன் மொபைல் 9445033636. மின்னஞ்சல் tnslsa.lae@gmail.com. தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு, புதுடில்லி. சட்ட உதவி தொலைபேசி எண் 011-151-00 அல்லது 1800-111-510.